பிரியமானவர்களே, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலம் என நம்புகிறேன். இந்த காணொளியில் சினிமா பாடல்களை பாடுவது கேட்பது சரியா தவறா? சினிமா பாடல்கள் ஒலிக்காத இடமில்லை, பாடாத ஆளில்லை, கேட்காத காதுகள் இல்லவே இல்லை, எங்கும் ஒலிக்கின்றன. சரி, உண்மைதான். கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஏன் சினிமா பாடல்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்று அநேகர் கேட்கும் கேள்விகள். சினிமா பாடல்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பாடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதா என்று நீங்கள் கேட்டால் பதில் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று. ஆகவே உள்ளதை கண்டிப்பாக உள்ளதென்று நாம் சொல்லியே ஆக வேண்டும். சினிமா பாடல்களின் தன்மை. சினிமா பாடல்கள் கருத்து பாடல்கள், காதல் பாடல்கள், காம பாடல்கள், சோக பாடல்கள், பாடல்கள் என பல விதமான தன்மைகள் அங்கே அடங்கி இருக்கும். அது போன்ற பாடல்களை சபைக்குள்ளேயோ அல்லது விசேஷித்த கூட்டங்களிலேயோ ஆராதனை வேலையிலேயோ நாம் பாடவே முடியாது. பரலோகத்தில் சினிமா பாடல்கள் அங்கே நாம் பாட முடியுமா? வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஆகவே சினிமா பாடல்களை பாடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதா என்று நீங்கள் கேட்டால் சினிமா பாடல்களை பாடக்கூடாது என்று வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:19 வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆங்கிலத்தில் KJV அல்லது NKJV மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் Speaking to your souls in psalms and hymns and spiritual songs, singing and making melody in your heart to the Lord. என்று ஆவிக்குரிய பாடல்களை மட்டுமே பாட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த வசனம் குறிப்பிடுகிறது. So only we have to sing spiritual songs, not cine songs. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ பாடல் அனைத்து பாடல்களும் ஆவிக்குரிய பாடல்கள் தான். ஆவிக்குரிய பாடல்களின் தன்மை எவ்வொரு விதமாகவும் இருக்கலாம். கீர்த்தனைகளாக இருக்கலாம், பாமாலைகளாக இருக்கலாம், நன்றி ஸ்தோத்திர பாடல்களாக இருக்கலாம், துதி பாடல்களாக இருக்கலாம், ஆராதனை பாடல்களாக இருக்கலாம், அல்லது அர்ப்பணிப்பு பாடல்களாக இருக்கலாம். இந்த பாடல்களை அனைவரும் நாம் என்ன பண்ண வேண்டும்? பாட வேண்டும். நமக்கென்று அநேக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருந்து அநேக ஆராதனை வீரர்கள் அநேக பாடல்களை இயற்றி யூடியூப் போன்ற வலைதளங்களில் அவர்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றன. சரி, நீங்கள் சொல்வதும் அனைத்தும் சரி என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை நாங்கள் பேருந்துகளில் பயணம் செய்யும் பொழுது ஆங்காங்கே சினிமா பாடல்கள் ஒலிக்கின்றன, அதற்கு நாங்கள் என்ன செய்வது? அது நாங்கள் கேட்பது எங்கள் தவறா என்று கேட்டால் அது உங்கள் தவறு அல்ல. முடிந்தவரை மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நேரம் ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும் நாம் செலவு செய்ய வேண்டும். ஹெட்செட் வாங்கி அணிந்து கொள்ளுங்கள், அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்வில், ஆவிக்குரிய வாழ்வில் நாம் இருதயத்தோடு கூட தேவனோடு கூட பாடி ஆராதிக்க மிகவும் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து சினிமா பாடல்களை பாடுவதனால் வரும் விளைவுகள் என்ன என்பதையும் பார்த்து விடுவோம். தொடர்ந்து நாம் சினிமா பாடல்களை பாடினால் நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்வு தொய்வுறும். அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய பாடல்களை பாட முடியாது. நம்முடைய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற முடியவே முடியாது. ஆகவே முடிந்தவரை சினிமா பாடல்களை பாடுவதை தவிருங்கள். ஆவிக்குரிய பாடல்களை பாட கேட்க ஆரம்பியுங்கள். கர்த்தராமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ மூலமாக நான் சொன்னது சொல்ல மறந்தது ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.